மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியில் மீண்டும் பணி வழங்க கோரி மூன்று பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். குத்தாலம் பேரூராட்சியில் சுகாதார பரப்புரையாளர்களாக நதியா, வேம்பு, ராதிகா மற்றும் ஜெயா ஆகியோர் பணியாற்றி வந்தனர். இவர்களின் ஒப்பந்தம் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் அவர்களை பணியிலிருந்து நீக்கிவிட்டு வேறு ஆட்களை பணியமர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த நதியா எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற வேம்பு, ராதிகா, ஜெயா ஆகிய மூன்று பேரும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மனு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், மாவட்டத்தில் உள்ள நான்கு பேரூராட்சிகளிலும் ஏற்கனவே வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதே பணியில் நியமித்துள்ள நிலையில் குத்தாலம் பேரூராட்சியில் மட்டும் மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ள மறுப்பதாக குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராய ஊரலை போலீசார் அழித்தனர். கல்வராயன்மலை முண்டியூர் கிராம ஓடையில் சிலர் சாராயம் காய்ச்சுவதற்காக சாராய ஊரலை பதப்படுத்தி பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சாராயம் காய்ச்சுவதற்காக பேரல்களில் 1400 லிட்டர் சாராய ஊரல் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவற்றை தரையில் கொட்டி அழித்தனர். மேலும் இது தொடர்பான அதே பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். ராமேஸ்வரம் கரையூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த தனது மனைவியின் சகோதரியின் மகளை வீட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சிறுமியின் தாய் ராமேஸ்வரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஆறுமுகத்தை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. கரூர் காந்தி கிராமம், பசுபதி பாளையம், வெங்கமேடு, புளியூர், மாயனூர், லாலாப்பேட்டை, குளித்தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. மேலும் ஒரு மணி நேரம் விடாது பெய்த கனமழையால் அப்பகுதி மக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூரில் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கடஹர சதுர்த்தியையொட்டி சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் செய்யப்பட்டது. கரூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கடஹர சதுர்த்தியையொட்டி ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கொரோனா பெருந்தொற்று காரணத்தினால் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் கால்நடை சந்தையில் கால்நடைகள் மற்றும் வாகனங்களுக்கான நுழைவு கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். மேலப்பாளையத்தில் அமைந்துள்ள மாநகராட்சி கால்நடை சந்தையில் கால்நடைகளை விற்பனைக்கு கொண்டு வருபவர்களிடம் கால்நடைகளுக்கு தனியாகவும் வாகனங்களுக்கு தனியாகவும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் நுழைவு கட்டணத்தை மாநகராட்சி நிர்வாகம் பல மடங்கு உயர்த்தியுள்ளது. அதன்படி மாடு, எருமை, கிழாவுக்கு நுழைவு கட்டணம் 40-100 ரூபாயாகவும் ஆடு ஒன்றுக்கு 50 ரூபாயாகவும் லாரி ஒன்றுக்கு 25-100 ரூபாயாகவும் ஆட்டோவுக்கு 50 ரூபாயாகவும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கால்நடை விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த தேநீர் கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஸ்ரீரங்கம் காவல் நிலையம் அருகில் உள்ள தேநீர் கடையில் பான் மசாலா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத் துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு சென்ற அதிகாரிகள் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். இந்நிலையில் மீண்டும் அக்கடையில் போதைப் பொருட்களை விற்பனை செய்ததால் ஆட்சியர் சிவராசுவின் அறிவுறுத்தலின் பேரில் உணவு பாதுகாப்புத் துறையினர் தேநீர் கடையை பூட்டி சீல் வைத்தனர்.
சென்னை அதிவேகமாக வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனங்கள் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. சென்னை எழும்பூர் பகுதியில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஆட்டோ கார் மற்றும் மூன்று இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளது. இதில் காரில் பயணித்த வில்சன் மற்றும் அவரது மகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் விபத்தை ஏற்படுத்தியவர் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் என்பதும் மது அருந்துவிட்டு வாகனத்தை இயக்கியதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.